हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल मानवन आसिरियर एस एस सरवणन सो सब्सक्राइबर வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா வேதகால கல்வி முறை அந்த क्वेश्चनக்கு வந்து எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது அப்படினு வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க सो இப்ப வேதகால கல்வி முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வேதகால கல்வி முறை வந்து எந்த சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா contemporary india and education சரிங்களா நிகழ்கால இந்தியாவும் கல்வியும் சோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வேதகால கல்வி முறை இந்த வேதகால கல்வி முறை வந்து எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு PDF எழுதி அப்லோட் பண்ணிருக்கேன் சோ இது பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்புல் ஆகும் இப்ப வேதகால கல்வி முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொருளடக்கம் வந்து எப்படி எழுதுவோம்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்ற மாதிரி தான் ஒரு நல்ல பெரிய பாக்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க பொருளடக்கம்னு போட்டு உள்ள முன்னுரை வேதகால கல்வி முறை வேதங்கள் வேதங்களின் உட்பிரிவு மூன்று காண்டங்கள் வேத கல்வி மையங்கள் வேத கல்வி நோக்கங்கள் கற்பித்தல் முறைகள் சாதி அடிப்படையில் கல்வி பெண் கல்வி குருகுல கல்வி வேத கல்வியின் சிறப்பியல்புகள் குறைகள் முடிவுரை சோ வேதகால கல்வி முறையில எடுத்துட்டோம்னா நீங்க எந்த புக்ல படிச்சாலும் சரி அதோட கண்டென்ட் நல்லா படிச்சு எழுதி பாருங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கண்டென்ட் வச்சு நீங்களா ஓனா வந்து எழுதலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி கண்டென்ட் எழுதிக்கோங்க பொருளடக்கம் வந்து ஒரு ஸ்டிக்ல எழுதுங்க அதே மாதிரி பாக்ஸ் போறது ஒரு ஸ்டிக் கொடுங்க ஸ்டார் போறது ஒரு ஸ்டிக் பென் கொடுங்க சோ நீங்க யூஸ் பண்ற ஸ்டிக் பென் அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து இங்க் பென் எடுத்துட்டு போங்க நான் எல்லா வீடியோலயும் நான் சொல்றது நல்லா எழுதுற இங்க் பென் நீங்க இப்பவே ஒரு இங்க் பென் வாங்கி நல்லா எழுதி எழுதி பிராக்டீஸ் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இங்க் பென்ல வந்து ஸ்பீடு வர மாட்டேங்குது எக்ஸாம்ல ஒன்னு ரெண்டு क्वेश्चन வந்து மிஸ் பண்ணிறேன் அப்படிங்கறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு இங்க் பென்ல எழுத வரலனா ஸ்டிக் பென் இருக்கு பாத்தீங்களா ஸ்டிக் பென் கடையில பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் 8 ரூபீஸ் இருக்கும் அந்த ஸ்டிக் பென் வாங்கி நல்லா எழுதி எழுதி ஸ்பீடா எழுதி எழுதி பாருங்க இப்போ நீங்க எழுதி எழுதி பாக்குற பிராக்டீஸ் தான் நீங்க ফুল கோர்ஸ்ல வந்து 7 क्वेश्चन அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால பிஏட் பொறுத்த வரைக்கும் நல்லா क्वेश्चन நீங்க எழுதி எழுதி பார்த்தாதான் நல்லா ஸ்பீடு வரும் பிராக்டீஸ் ஆகும் சோ அத தான் வந்து நான் சொல்றேன் சோ பொருளடக்கம் எடுத்துக்கிட்டு முன்னுரை முன்னுரை வந்து வேதங்களோட முழு நம்பிக்கை உடையவை ஆஸ்திக பிரிவு என்றும் வேதங்களின் நம்பிக்கையற்ற நாஸ்திக பிரிவு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க உங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டிக்கு யூஸ் பண்ணுங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணாதீங்க ரோஸ் கலர் யூஸ் பண்ணாதீங்க ரெட் யூஸ் பண்ணாதீங்க மற்றதை தவிர்த்து நீங்கள் ஆரஞ்சு யூஸ் பண்ணாதீங்க மற்றதை தவிர்த்து நீங்கள் எந்த பென் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வேதங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் லோயர் கிளாஸ்லேருந்து படிக்கிறோம் 4 வேதமான வேதங்கள் இருக்குது ரிக்வேதம் யஜூர் வேதம் சமாவேதம் மதர் வேதம் வேதம் சரிங்களா இப்படி எழுதிருங்க இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி மேகம் மாதிரி நான் போட்டு எழுதியிருக்கேன் அடுத்து வேதங்களுடைய உட்பிரிவு வேதங்களோட உட்பிரிவு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடங்கள் மூன்று காண்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்ம காண்டம் பசனை காண்டம் ஞான காண்டம் மூன்று காண்டங்கள் சரிங்களா வேத கல்வி கல்வி மையங்கள் பார்த்தீங்கன்னா சொற்சார்ந்த தானே கற்றால் தியானம் வேதகால கல்வியின் நோக்கங்கள் புக்கில் வந்து நிறையா இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மதத்தை மனதிலால் பதிய வைத்தால் பாவத்திற்கு காத்தால் அறியாமையினை அகற்றுதல் பிரம்மாவை புரிந்து கொள்ளுதல் ஆன்மீக அறிவை வளர்த்தல் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்வியோட நோக்கங்கள் கற்பித்தல் முறைகள் இப்போ கற்பித்தல் முறைகள் பார்த்திங்கன்னா சரியாக உச்சரித்து படித்தல் பிளாக்கில் எழுதிட்டு வயலட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனித்த சொற்கள் இரட்டை சொற்கள் உச்சரிப்பு அப்படின்னு வந்து எழுதிக்கிட்டேன் அடுத்து தியானம் பயிலும் பாடப்பிரிவுகள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வயலட் பிளாக் ஸ்கை ப்ளூ இந்த மூணு ஸ்டிக்கையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா எடுத்து நல்லா அட்ராக்ட் பண்ணும் ஸோ திருத்தரவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க ஸோ பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது ஸோ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதிருக்கீங்க இதை தான் வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்கள் ரெகுலராக இருந்தாலும் சரி இரெகுலராக இருந்தாலும் சரி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு தடவையும் நல்லா ஒவ்வொரு கொஸ்டினையும் எழுதி எழுதி பாருங்கள் நீங்கள் படிக்கிற கொஸ்டினில் ஒன்ஸ் அப்படியே ஒரு கண்டென்ட் மாதிரி நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு படிங்க அப்போ தான் நீங்கள் ஒரு தடவை எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான டிப்ஸ்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் எழுதி பாருங்கள் இப்போ கண்டெம்பரரி இந்தியா எஜுகேஷன் எடுத்தால் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கிட்டால் நம்ம ஈஸியாக எழுதலாம் ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டில் நல்லா மார்க் எடுக்கலாம் பல வகையான பாடங்களை கற்றால் சமயம் சம்பந்தமான கருத்துக்கள் தியானம் காயகல்பம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வேதகால கல்வி முறை நிகழ்கால இந்தியாவும் கல்வியும் அதுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பிஎட் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்
ஸோ இதேமாதிரி நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் வேணாலும் கேட்கலாம் என்கிட்ட, நான் உடனுக்குடன் பார்த்து எழுதி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்கீங்க, நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட பெடகாலஜி சம்மந்தமாக எந்த புக்கும் இல்லை. ஸோ பெடகாலஜி சம்மந்தமாக புக்கு வச்சுன்னா நான் கண்டிப்பாக எழுதி அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் கமெண்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா நம்ம மாணவன் ஆசிரியர் SSRன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.